டூ நோ த பைபிள் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ், வேத வசனத்தில் நாம் இவ்வாறு பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று நாம் பார்க்கிறோம். நாமும் ஆண்டவருடைய வேதத்தின்படி நடப்போம். ஆண்டவர் நம்மையும் உத்தம மார்க்கத்தாராக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்குள்ள வீடியோவில் யாத்திராகமம் 16:16 வசனத்திலிருந்து 21 வசனம் வரை பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இதுக்கு இன்னொரு வார்த்தையும் நாம் சொல்ல முடியும், லிமிட்டேஷன். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியமும் அளவுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என்று இந்த ஒரு பகுதியிலிருந்து நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வானத்திலிருந்து தம்முடைய தூதர்களின் உணவாகிய மன்னாவை ஆண்டவர் கொடுக்கின்றார். குறிப்பாக அது விடியற் காலந்தோறும் காலை வேளையிலே அது பனியோடு கூட ஆண்டவர் அதை விழ செய்வார். அதற்கு பிற்பாடு பனி நீங்கின பிற்பாடு அது ஒரு வெண்மை நிறமான ஒரு வசுவாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காட்சியளித்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் நாள்தோறும் சென்று மன்னாவை பொறுக்கி வைத்தார்கள். குறிப்பாக மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய அளவுக்கு தக்கதாக சேருங்கள் என்று சொன்னார். குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தின் அளவுக்கு தக்கதாக நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் நாம் 17 வசனத்தை பார்க்கும் பொழுது அதிகமாய் சேர்த்தவனுக்கும் குறைவாய் சேர்த்தவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை என்று வசனத்திலே நாம் பார்க்க முடியும். இதை வைத்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவையான தக்கதாக ஆண்டவர் அவர்களை கிருபையாக அவர்களுடைய உணவிலே ஆசீர்வதித்து வருகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. அதே போல பிற்பாடு உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது சிலர் அதிகமாய் சேர்த்து வைத்து விடியற் காலம் வரையும் வைத்து வைக்கிறார்கள். பிற்பாடு அது பூச்சி பிடித்து நாட்டம் எடுத்தது என்று நாம் வசனத்திலே பார்க்க முடிகின்றது. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உலக வாழ்க்கையிலையும் சரி, எந்த ஒரு காரியத்திலையும் அளவுக்கு தக்கதாக இருக்க வேண்டும். நம்மிடத்திலே லிமிட்டேஷன் என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு தேவையானது இன்னது தேவை என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அளவுக்கு ஏற்றவாறு நாம் எடுத்துக்கொள்வோம். குறிப்பாக அதே போல பிற்பாடு உள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இதன் ஒரு காரியமாக மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் மீது கோபம் கொள்கிறார். அதே போல இந்த மன்னாவினுடைய இன்னொரு ஒரு முக்கியத்துவமான காரியம், மன்னா உருகிற ஒரு தன்மையுடையது. அவர்கள் அதிகாலை வேளையிலே அதை பொறுக்காவிட்டால் அது உருகி போகிற ஒரு காரியமாக மாறிவிடுகின்றது. நாமும் அதிகாலை வேளையிலே ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவரை நாம் கண்டடைகிற பிள்ளைகளாக மாறுவோம். நாமும் அதிகாலை வேளையிலே ஆண்டவரை தேடுவோம். குறிப்பாக மன்னா உருகிற ஒரு தன்மையை கொண்டது. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் விடியற்காலையிலே சேர்த்தார்கள். நாமும் விடியற்காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்துக்கு சென்று ஆண்டவருடைய கிருபை வரங்களை பெற்றுக்கொள்வோம். அதே போல வேத வசனத்திலே நாம் இவ்வாறாக பார்க்க முடியும், போதும் என்கிற மனதுடனே கூட தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம். ஆகவே நாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் போதும், ஆண்டவர் எனக்கு தந்தது போதும் என்ற ஒரு விசுவாசத்திலே இருப்போம். ஆண்டவர் நம்மை மென்மேலும் இந்த பண்டிகை நாட்களிலே நம்மை பெருக செய்வார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிலீவ் ஜீசஸ் கிரைஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.